தவரத்தில் நகை உற்பத்தியாளரிடம் பணம் திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்த 221,000 ரூபாயையும் பறிமுதல் செய்தனர். மாதவரம் பொன்னியம்மன் மேடு தணிகாசலம் நகரில் ஏசு பாக்கியராஜ் என்பவர் தங்க நகை உற்பத்தி செய்து அதனை நகைக்கடைகளுக்கு விற்று வரும் தொழில் புரிந்து வருகிறார். இவருடைய கடையில் கடந்த 25 4,00,000 ரூபாயை காணவில்லை என மாதவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஜெயபிரகாஷ் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களில் பதிவுகளை வைத்து விசாரணை மேற்கொண்டார். கொளத்தூர் துணை ஆணையர் ராஜாராம் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் மாதவரம் அடுத்த உடையார் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ஜான் பாஷா என்பவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர். இவர் மாத்தூர் பகுதியில் சிக்கன் கடை நடத்தி வந்ததாகவும் அங்கு தொழிலில் நஷ்டம் ஏற்பட்ட காரணத்தினால் அதனை சரிக்கட்ட முதலாவதாக இச்சம்பவத்தில் ஈடுபட்டு பணத்தை திருடியதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. பின்னர் இவரை கைது செய்த போலீசார் இவரிடமிருந்த 221,000 பணத்தை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.